காவல்துறையை நவீனமயமாக்க கடந்த 3 ஆண்டுகளில் 25,061 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அமைச்சர் காவல்துறை மற்றும் பொது ஒழுங்கு ஆகியவை மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்று குறிப்பிட்டார். எனினும் காவல்துறையை நவீனமயமாக்குவதற்கான திட்டங்களை கடந்த 2017 முதலே மத்திய அரசு அமல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். இதன்படி 2017-18 முதல் 3 ஆண்டுகளாக 25,061 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் இதில் மத்திய அரசின் பங்களிப்பு 18,636 கோடி ரூபாய் அடங்கும் என்றும் அவர் கூறினார். இந்த திட்டம் 2020-21 நடைமுறைப்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். தமிழக காவல்துறையை நவீனமயமாக்க 141 கோடியே 3 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் நித்யானந்த ராய் கூறினார்.